அவங்கள சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க சார். சார் பரபரப்பா ஓடிட்டேன் நான் சார், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் வந்து அவரை பேசணும்னு சொன்னேன். தெலுங்கு மீடியால ஜிவி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஜிவி பிரகாஷ் சாருடைய மியூசிக் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்களானே தங்களானேன்னு ஒரு பெரிய கூஸ்பம்ப்ஸ் உங்களுடைய பாடல்களும் மினிக்கு மினிக்கில் ஆரம்பிச்சு தங்களானே இன்னைக்கு எல்லா பாடல்களையும் பெரிய லெவல்ல வெற்றி. அண்ட் அதோட சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தியேட்டர் ஓட சொன்னாங்க சார், பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் ஹிட் சார் சொன்னாங்க. அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமா கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி. ப்ரொமோஷன் உங்க சப்போர்ட்டும் சரி, பாடல்களும் சரி, அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்க பார்க்க போறோம், பார்த்து சொல்ல போறோம் என்ன திரிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு கிட்ட சொன்னீங்கல்ல, அதை திரிக்கிறதுக்காக காத்திருக்கிறோம் ஜிவி சார். சாரி மன்னிச்சிருங்க, உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன், நம்ம நண்பர் இல்ல அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு, ஆனா அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த 100% தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு. அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது, அது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும், அந்த உழைப்பு அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும்ல, அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்குது தங்கள் அண்ணனால. எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்குறேன். ஏன்னா சில படங்கள்ல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஆயத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இப்போ தங்கலான், அசுரன், சூரை போற்ற, அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் தங்கலான பார்க்குறேன். ஆயத்தில் ஒருவன் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்றாங்க, இதை வந்து கொண்டாட தவறிட்டோம், இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம், சினிமா வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷரா நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ்ல வந்து அந்தந்த படங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களானில் நமக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயம் இருக்குது, சினிமாவை ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாருமே அதை எடுத்துகிட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே அவங்க 100% போட்டிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரைபல் லைஃப்பை வந்து இசையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணலை, தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை. சில படங்களை ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோடு கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ், ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் வுட்வின்ஸ் சவுண்ட்ஸ், நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸ், ட்ரைபல் ஃப்ளூட்ஸ், கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலி நேஹா மேம் தான் பேசணும்னு சொன்னேன், அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞானவேல் சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்னால அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி தங்களான் உலக அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. இந்த பயணம், இந்த கடந்த 2 வருஷமாக ரஞ்சித் சாருனுடைய இந்த மாபெரும் உழைப்பு, விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம், சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், விடாமுயற்சி, அற்புதமான என்ன சார் அபரிதமான உழைப்பு. அண்டி அதை விட இன்னைக்கு நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்க, அவரோட நான் திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன், அதே எனர்ஜி, அதே உழைப்பு, அதே அன்பு, அதே என்ன சொல்கிறது டெடிக்கேஷன், இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணுன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில், ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும், கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்கள் இந்த படத்தில் கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு, அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச் மார்க் உழைப்பு தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்லுவேன், பெஞ்ச் மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடித்தா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச்